காலையில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சட்னி, வெண்பொங்கலும் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் இப்போ காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் உலை கொதிச்சிட்ருக்கு, பருப்புக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. டிஃபன் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவங்கள சாப்பிட சொன்னோம், அவங்க டிஃபன் சாப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இப்போ காஃபி கலந்துட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட பெரிய பையனோட ஃப்ரெண்ட்ஸு தான் வந்திருக்காங்க. அந்த பையனுடைய அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்காக இன்விடேஷன் வைக்க வந்திருக்காங்க. காஃபி கொடுத்தாச்சு, பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு உலையில் போட்டாச்சு. இங்கிட்டு பருப்புக்கு தண்ணி கொதிச்சுது, பருப்பையும் நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ வந்து தண்ணியில் சேர்த்துட்டோம். தண்ணி கொதிக்குது, பருப்பு போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பில் நான் எப்போவும் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுருவேன். சாம்பார் கெடாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுட்டோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் ரெண்டு வரமிளகாய் போட்டுட்டோம்னா பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும். ரெண்டாவது வழியாது, வழியிறதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சீக்கிரம் வந்துடும். அதுக்காக இப்போ புளி அதுக்கு தக்க நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ பருப்பு கொஞ்சம் என்ன வேகணும், மூடி வச்சிடலாம். இப்போ சாதம் வெந்துருச்சு, சாதத்தை நம்ம முதல் வடித்து விட்டுறலாம். எப்போவுமே நாங்களும் சாதம் வந்து வடித்து தான் சாப்பிட்றது. எங்கள் வீட்டில் அம்மாவும் அப்படி தான், குக்கர் வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லை. குக்கர் வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்றதா இருந்தால் தான் குக்கர் பார்ப்பேன். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அக்கா கொண்டாடுவாங்க, அவங்க வந்து கிராமத்துலேருந்து கொண்டாடுவாங்க. பார்த்திங்கன்னா பூச்சி இல்லாத காய், ஏன்னா அவங்க தோட்டத்தில் விளையிறது, பக்கத்தில் தோட்டத்தில் விளையிறதையும் எடுத்து வாங்கிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும், காயும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நம்ம கேட்குற காய் வந்து கொண்டாந்து வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. கொத்தவரங்காய் இன்றைக்கி காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. கொத்தவரங்காய் வந்து பொரியல் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருந்தேன், சரி அதையும் நம்ம இன்றைக்கி சாம்பாரில் சேர்த்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான். கொத்தவரங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிஞ்சாகவும் இருக்குது. எப்போவுமே கொத்தவரங்காய் பொரியல் தான் நம்ம பண்ணுவோம். கொத்தவரங்காய் உசிலின்னு நாங்கள் பண்ணுவோம், பாசிப்பருப்பு போட்டு. இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் சாம்பாரில் போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், புளிக்குழம்பு வச்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வத்தல் அதிகமாக நம்ம சாப்பிடுவோம், ஆனால் சாம்பாரில் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது, சரி கொத்தவரங்காயும் நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. கொத்தவரங்காய் சில பேர்த்துக்கு கேஸ் ட்ரபிளாக இருக்கும், அவங்க வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம சாம்பார்னு வைக்கும்போது பூண்டு அதில் போட மாட்டோம், நான் போட மாட்டேன். அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து காயை நல்லா பருப்பில் தான் நம்ம வெந்துருதில்ல உங்களுக்கு, அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால எனக்கு அந்த கேஸ் ட்ரபிள் இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து கொத்தவரங்கள்லாம் அதிகமாக நார்ச்சத்து உள்ள காயெல்லாம் அதிகமாக நாங்கள் எடுத்துக்குவோம். உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன், வெஜிடேரியனுங்கிறதுனால காய்கறிகள்லாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்குவோம். ரெண்டாவது நார்ச்சத்து உள்ள காயெல்லாம் கொத்தவரங்கள்லாம் ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் பழக்கம் பண்ணணும். எப்போயாவது நம்ம நினச்சி சாப்பிட்டா தான் அது பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் உண்டாகும், கேஸ் ட்ரபிள் ஆகிடும் உடம்புல. அதிகமாக நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா ஒன்றும் செய்யாது. பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம், நான் சாம்பாரில் போடுறதுனால தான் பூண்டு சேர்க்கலை. இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம், கருவேப்பிலையெல்லாம் கழுவி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டாச்சு. அப்புறம் என்னது, சாரி, கொத்தவரங்காயும் நம்ம கழுவி அதில் போட்டாச்சு. இப்போ இந்த தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். ரெண்டு வரமிளகாய் போட்டாச்சு, அப்புறம் கருவேப்பிலையும் போட்டோம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்புலையும் வெந்தயம் சேர்த்துருக்கோம். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது வெந்தயம் சேர்க்கணும், அதுதான் சாம்பாருக்கு மனம் நல்லா கூடும். வெந்தயம் ரொம்ப சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் நல்லது தான் நமக்கு, பாதிப்பு குறையும், ரொம்ப பயனுள்ளது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வெயில் டயத்துலலாம் ரொம்ப சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி வந்து நான் ஒன்று தான் போட்டிருந்தேன், அப்புறம் இன்னும் நறுக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நறுக்கியாச்சு, அதையும் போட்டாச்சு. ஏன்னா குட்டி பழங்கிறதுனால புளிப்பு இருக்காது.
அதனால் வெங்காயம் நல்லா போட்டு வதங்கியாச்சு. அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் நம்ம வந்து தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து கருத்து போகாமல் இருக்கிறக்க தண்ணியில் போட்டுருந்தோம். இப்போ அந்த கொத்தவரங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணிக்குள்ளே கிடக்கு, அதை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் வதக்கி போடும்போது சீக்கிரம் நமக்கு வெந்துடும், பச்சை வாசனை இருக்காது. நம்ம சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்காது, சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் நம்ம வதக்கிட்டு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதோடய பச்சை ஸ்மெல் இருக்காது. அதுக்காக தான் பருப்பில் வெந்தாலும் அதோட ஸ்மெல் இருக்கும். நம்ம வதக்கி போட்டோம்னா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். கொத்தவரங்காய் அப்புறம் வாழைப்பூ அதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்துக்குவேன். வாழைத்தண்டும் சேர்த்துக்குவோம், வாழைப்பூவும் சேர்த்துக்கிறது, வாழைக்காவும் சேர்த்துக்குவோம். அது கேஸ்ட்ரபிளாக இருந்தாலும் நம்ம பூண்டெல்லாம் நிறையா போடுறதுனால அது ஒன்றும் செய்யாது. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, இந்த வறுவலாக தான் சாப்பிடுவாங்க. நான் பொரியலும் பண்ணிக்குவேன், இவங்களை ஃப்ரையும் பண்ணிக்கிறது. இப்போ இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், மல்லித்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டாச்சு. காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு காய் தனியாக வேக வச்சுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டிருக்கோம், இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த பக்கம், ஒரு வதக்கு வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிக்கலான்ட்ருக்கேன். அதான் பாருங்கள் வதக்கிட்டுருக்கேன். அங்கிட்டு சாதம் தண்ணி வடிஞ்சிட்ருக்கு. இப்போ கத்திரிக்காயும் அதோடு போட்டுட்டோம், சீக்கிரம் வெந்துடும். இப்போ காய்க்கு தக்கன தண்ணி போ ஊற்றிருக்கோம். ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுனால தண்ணி பார்த்திங்கன்னா அங்கே குளத்தில் குளித்தது, அப்புறம் இங்கே கேன் தண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே வந்து போர் தண்ணி சாப்பிட்டதுனால, அதை போர்னால் ஸ்ட்ரீட் பைப்பில் வரும் பாருங்கள், அது அங்கே காவேரி தண்ணி வராது, அது தண்ணியெல்லாம் சேர்ந்துக்கிட்டதுனால கொஞ்சம் தொண்டை கரகரப்பாக இருக்குது. சரியாயிடும், ரெண்டு நாளில் சரியாயிடும். இப்போ பருப்பு வெந்துருச்சு பாருங்கள், பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டோம் நம்ம. இங்கிட்டு காய் வெந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வேக வைக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்து பாசி பருப்பு ஒரு டம்ளர், ஏன்னா ரெண்டு பூ நான் வாழைப்பூ எடுத்திருக்கேன், அதனால் ஒரு சின்ன குட்டி டம்ளர். எப்படின்னா சாம்பார் கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் பாசி பருப்பு, நான் பாசி பருப்பு தான் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்குவேன். துவரம்பருப்போடு நம்ம பாசி பருப்பு குழந்தைங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு ரொம்ப நல்லது, அதனால் பொரியலுக்கு மேக்ஸிமம் நான் வந்து பாசிப்பருப்பு தான், கூட்டும் பாசிப்பருப்பு தான். இந்த வாழைப்பூ பொரியலோட நமக்கு வந்து முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா இதுவும் நம்ம வந்து சேர்த்து வதக்கினோம்னா ரொம்ப நல்லது. ரெண்டுமே அதிக சத்துக்கள் உடையது. எனக்கு முருங்கைக்கீரை தான் கிடைக்கல, அந்த அக்கா நாளை கொண்டு வரேனாங்க. சரி, பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம பொரியல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போவே காலையில் கொண்டு வந்தாங்க, இப்போவே உடனே கட் பண்ணிவிட்டு அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து இப்போ நம்ம மோர்லாம் ஊற்றலாம் இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்போவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த கருத்து போகாது. பூ பார்க்கவே ரொம்ப பிஞ்சன், பார்க்கவே நல்ல மஞ்சள் மஞ்சேன்னு இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தவுடனே பொரியல் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அன்றைக்கி தான் நம்ம வாழைப்பூ போண்டா வடை பண்ணியாச்சு, இன்றைக்கி பொரியல். அதுக்காக பாசி பருப்பு இந்த பக்கம் வேகுது, இங்கிட்டு சாம்பார் வேகுது, காய் வெந்துக்கிட்டு இருக்கு. பாசி பருப்பு நல்லா மலர்ந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூவையும் அந்த பாசி பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். பாசி பருப்போடு வெந்து இருக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ போட்டாச்சு, இதுக்கு தக்கன உப்பு போட்டுக்கலாம். நான் மோர்லாம் விடலை, சும்மா நார்மலாக தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைக்கிறோம். இவங்ககிட்ட இப்போ சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இதெல்லாம் இப்போ பருப்பு தண்ணியை ஃபுல்லாக பருப்பு சேர்த்துட்டோம், ஃபுல்லாக பருப்பை வேக வச்சு பருப்பு இதில் சேர்த்தாச்சு. இப்போ சாம்பார் பொடி போட்டுட்டோம். சாம்பார் பொடி போட்டோன்னா நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகணும். அது சாம்பார் பொடியோட வாசனை போனதுக்கப்புறம் தான் புளி தண்ணி சேர்த்துக்குவேன். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ இங்கிட்டு புளி கரைச்சி வச்சுக்கலாம். புளி ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா சாம்பார் கொதித்தோடனே டக்குன்னு புளி சேர்த்துட்டோம்னா அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பருப்பு அந்த வாசனையெல்லாம் போயிடுச்சு, இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிட்டோம். புளி தண்ணி சேர்த்தோன்னா அந்த புளியோட வாசனையும் அது போகணும், பச்சை வாசனை போகணும். அதுக்குள்ளேயும் ரெடி ஆகிடும், ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இந்த பக்கம் பூ வெந்த வாழைப்பூ வெந்திகிட்ருக்கு, அதுக்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். மூணு பெல்லாரி வெங்காயம், ஏன்னா ரெண்டு பூ சேர்த்துருக்கோம், அதனால் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ரொம்ப நல்லது. நான் பெரிய வெங்காயம் மூணு பெல்லாரி வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சு, அப்புறம் ரெண்டு வரமிளகாய், கருவேப்பில வரமிளகாய்லாம் போட்டுட்டோம். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் அதை வேக வச்ச வாழைப்பூ பாசி பருப்பை தண்ணி போக வடிதட்டில் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதுக்குள்ளேயும் ஃப்ரை ஆகிடும். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா வாழைப்பூவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா உப்பு அளவு நான் கரெக்டாக பார்த்து போடுவேன், அதனால் எனக்கு உப்பு அதிகமாக நான் சேர்த்துக்கவும் மாட்டேன். இப்போ வாழைப்பூ பாருங்கள், வாழைப்பூ பாசி பருப்பு அதிலே வெந்துருச்சு, அது தண்ணி போக எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதில் சேர்த்துட்டோம். ஒரு வதக்கு வதக்கணும், வெங்காயமெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடும், அதோடு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதுக்கு தேங்காய் துருவுறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணலாம். இப்போ தேங்காய் நான் மூடிய கழுவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு தான் தேங்காய் பூவாக ஆக்கிட்டு வரப்போகிறேன். இதுக்கு ஒரு 4 சில் தேங்காய் சேர்த்தா தான் அந்த வாழைப்பூக்கெலாம் ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா இப்போ இந்த பொரியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கூடுதல் ப்ளஸ்ஸு, ரெண்டாவது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது மிக்சியில் சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிடக்கிற பாத்திரம்லாம் விளக்கிடுவேன் நான், ஏன்னா நமக்கு வேலை ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். வேலையை பார்த்து வச்சுட்டு நம்ம சாப்பிட தட்டுக்கலாம், அப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து கழுவிடலாம், பாத்திரம் குறைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம சமைக்கிற நேரம் வேகிற நேரம் நம்ம ஃப்ரீயாக நிற்கிறோம் அடுப்படியில், அதுக்குள்ளேயே கழுவிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கழுவிட்டுருக்கேன். காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் உடனே அந்த போர்டெல்லாம் கழுவிடணும், அப்போ தான் நமக்கு நல்லது, எந்த இன்ஃபெக்ஷனும் வராது நமக்கு. கழுவிடணும். இப்போ தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரையும் நான் கழுவி வச்சுருவேன், அப்போ தான் ரொம்ப நாள் நமக்கு நீடிச்சிருக்கும். பின்னாடி தண்ணி படாமல் நம்ம கழுவிடணும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான், ஏன்னா காலையில் வெண்பொங்கல் வச்சதுனால சாப்பாடு ரொம்ப எடுக்காது. வெண்பொங்கல் சாப்பிட்டோன்னா வயிறு மந்தமாக இருக்கும், அதுக்காக தான் சிம்பிளாக இன்றைக்கி ஒரு சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல், அது பாசிப்பருப்பு போட்டு நம்ம பொரியல் பண்ணிட்டோம். இப்போ வேணும்னா வடகம் வறுத்துக்கலாம். எல்லாம் பாத்திரம்லாம் கழுவிட்டோம், கத்தி முதக்கொண்டு கழுவி வச்சுருவேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தேங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துட்டோம், தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இது பார்த்திங்கன்னா வடகம், வாழைப்பூ வெந்து ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் வடகம் கொஞ்சம் மொறுமொறுன்னு அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக வாசனையாக இருக்குது. கொத்தவரங்காயெல்லாம் போடுவோம். இங்கிட்டு வாழைப்பூ பொரியல் பாசி பருப்பு போட்டு பொரித்து நம்ம பொரியல் பண்ணிட்டோம், சூப்பராக இருக்கும். இப்போ வடகம் வறுத்துட்ருக்கோம். வடகம் இருந்தால் பசங்க கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க, அதனால தான் காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடணுங்கிறதுக்காக தான் வடகம். வடகம் மட்டும் தனியாக வறுத்துட்டோம்னா வடகம் டேஸ்ட்டு கடிமை ஆகிடுவாங்க, அதனால் ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி வாழைப்பூ பொரியல், அதுக்கப்புறம் வடகம் சேர்த்துக்கிட்டோம். தயிர் சாதத்துக்கு வடகம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா வடகம்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. வடகம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்றேன், எனக்கு பசி வந்துருச்சு. நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு காமிச்சிட்ருக்கேன் வடகத்தை. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக முகத்தை கழுவிக்குவேன். இப்போ ஹாலுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ பசங்களுக்கெல்லாம் சாதம் எடுத்து வச்சுட்டு சாம்பார் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியலையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வடகம் தயிர் பக்கத்துலேயே இருக்குது, உப்பும் கொண்டாந்து வச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சாப்பாடு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் பாருங்கள். நானும் சாப்பிட்றேன், ஏன்னா பசி வந்துருச்சு எனக்கும், அதுக்காக சாப்பிட உட்காந்தாச்சு.
எப்போவுமே ஃபேமிலியில் வீட்டில் இருக்கும்போது பசங்களோட அவங்கள ஹஸ்பண்டோட உட்காந்துட்டு சாப்பிட்றது ஒரு தனி ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்காங்க லீவில், அதனால் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம், பிள்ளைங்களோட இருக்குது நமக்கும் டைம் இருக்குது, அதனால் சேர்ந்து சாப்பிட்றோம். நீங்களும் இதே போல் இருங்க. இதே மாதிரி சமையல் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சமையல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நான் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதாவது தனியாக என்னை எடுத்துகிட்ருக்காங்க. நான் அதை சாப்பிட்றத பேசிகிட்டே சாப்பிட்றேன். வாழைப்பூ பொரியல் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. என் சின்ன பையன் முதல் கொண்டு இன்றைக்கி எடுத்துக்கிட்டான். பாருங்கள், வாழைப்பூ தான் அதிகமாக காலி ஆகுது. அப்புறம் இந்த அக்கா தான் காய் கொண்டாடுவாங்க. இப்போ அவங்களும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். கத்திரிக்காய் பாருங்கள், என்ன கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கும், அதுக்காகவே எனக்கு சின்ன கத்திரிக்காயாக கொண்டு வந்திருக்காங்க. பச்சை மிளகாயும் அப்படி தான், நாட்டு பச்சை மிளகாய் கொண்டாந்துருக்காங்க. அதையும் வீடியோ எடுக்கிற ஸ்டேஜ்